நேம் நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் வந்தது நடுவுல சவாலஞ்ச் வீடியோ அப்படினு போட்டதல்ல அதோட நெக்ஸ்ட் அதாவது இந்த சட்டலைட்க்கு வந்து நான் வந்து ஒரு நேம் வச்சிருக்கேன் हाई वेलकम टू इलेक्ट्रॉनिक्स तमिल सो इन वीडियो नाम என்ன பார்க்க போறோம் நிறைய பேர் கேட்டிட்டு இருந்த ஒரு வீடியோ சட்டலைட்டோட பார்ட் 2 என்ன ஆச்சு அந்த நிறைய சஜஷன்லாம் கொடுத்திருந்தீங்க சோ இந்த வீடியோல நம்ம பார்ட் 2 தான் பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ நிறைய பேர் வந்து சட்டலைட் வீடியோ பத்தி கேட்டிட்டே இருந்தீங்க நான் வந்து அதல வந்து நிறைய அப்டேட் பண்ணிட்டேன் சோ அத வந்து வீடியோவா ஒரு சில இது மட்டும் தான் என்னால எடுக்க முடிஞ்சது சோ ஏன் ஏன் பாத்தீங்கன்னா இதுக்கான டைம் வந்து நான் இது எப்ப ஸ்டார்ட் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடில இருந்தே இதுக்காக வர்க் பண்ணிட்டு இருக்கேன் சோ ஒவ்வொன்னும் சின்ன சின்ன அப்டேட் சோ ஒவ்வொன்னுலயும் நிறைய எரர்ஸ் இருக்கும் சோ அது எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி அடுத்த லெவலுக்கு வந்து இப்போ வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு மேல நான் இது வந்து இதுல வர்க் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது இந்த சட்டலைட் ப்ராஜெக்ட்ல சோ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் செஞ்சது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிரெட் போர்ட்ல தான் ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் கொடுத்தேன் கனெக்ஷன் கொடுத்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணி அத வந்து ஒரு நியர்லி ஒரு ஹாஃப் நைட் அதாவது ஒரு 12 ஹவர்ஸ்க்கு மேல அதுல வந்து டேட்டாவை ரீட் பண்ணி நான் வந்து ஒரு டேட்டா எடுத்தேன் அது வந்து ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கும் சோ அதுக்கு அடுத்த லெவலா என்ன பண்ணேன்னா வயர் கனெக்ஷன் பண்ணி ஒரு சின்ன கியூப்க்குள்ள அதாவது இந்த சைஸ் இந்த 3D பிரிண்டர்க்குள்ள செட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன் சோ அதுதான் என்னோட பார்ட் 2 அதாவது ஒரு சென்சார்ஸா ரெக்டிஃபை பண்ணி அதுல இருந்து கடைசியா வந்த ஒரு லெவல் தான் அது நிறைய பேர் அதுவும் இல்லாம அதோட ப்ரோக்ராமிங் கேட்டிருந்தீங்க சோ நான் இந்த வீடியோட லிங்க் அதாவது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து ப்ரோக்ராமிங்கான லிங்க் கொடுக்குறேன் நான் வந்து இதுல யூஸ் பண்ணிருக்கேன் அதாவது இப்ப லாஸ்ட் வெர்ஷனா நான் இப்ப செஞ்சிருக்கேன் சோ இதோட ப்ரோக்ராம் வந்து கொடுக்கல இதுக்கு முன்னாடி லெவல்ல செஞ்சதோட ப்ரோக்ராம் தான் கொடுக்குறேன் ஏன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்க கொஞ்சம் எரர்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணணும் அண்ட் தென் கொஞ்சம் பர்சனல் ரீசன்க்காக அதை வந்து நான் கொடுக்கல இதுக்கு முன்னாடி நான் செஞ்சிருந்தேன் இல்லையா ஒயர் கனெக்ஷன் கொடுத்து ஸோ அதோட ப்ரோக்ராம் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே கிடைக்கும் ப்ரோக்ராம் வந்து ஸோ வெப்சைட்ல போய் நீங்க வந்து காப்பி பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் இந்த வாட்டி எப்படி செஞ்சிருக்கோன்னு பாத்தீங்கன்னா இது வந்து எம்டி கியூபா தான் இருக்கு ஸோ இந்த வாட்டி நான் வந்து ஒரு பிசிபிக்குள்ள அதாவது இதுக்குள்ளே செட் ஆகிற மாதிரி ஒரு சின்ன பிசிபி போர்டாவே செஞ்சுட்டேன் ஸோ பிசிபியாவே செஞ்சுட்டேன் ஸோ இதுதான் அந்த பிசிபி ஸோ சின்னதா ரொம்ப சின்னதா செஞ்சிருக்கேன் இதுலயே நம்ம வந்து எல்லா சென்சார்ஸ் பிளஸ் எஸ்டி கார்டு மட்டும் இதுல இருந்து அட்டாச் பண்ணாம இருக்கு இது பாத்தீங்கன்னா கரெக்டா நம்மளுக்கு வந்து இந்த கியூப்குள்ளே செட் ஆகும் அவ்வளவு சின்னதா தான் இருக்கு நான் என்ன இதுக்கு வந்து பேட்டரி மட்டும் அட்டாச் பண்றதுக்கான பவர் சோர்ஸ்க்கும் அண்ட் தென் பேட்டரிக்கும் லிங்க் மட்டும் இதுல கனெக்ஷன் கொடுக்கணும் பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ ரொம்ப சின்னதா செஞ்சிருக்கேன் இதோட வெயிட் இன்னும் கால்குலேட் பண்ணல ஸோ ஃபுல்லா பேட்டரி ஃபுல் செட்டப் செஞ்சுட்டு இன்னும் வெயிட் போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன் அண்ட் தென் இதுக்கான நேம் அதாவது இந்த சேட்டலைட்க்கு வந்து நான் வந்து ஒரு நேம் வச்சிருக்கேன் அக்னி சாட் அப்படின்னு வச்சிருக்கேன் ஸோ இதுதான் இந்த சேட்டலைட்டோட நேம் அக்னி சாட் நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் வந்தது நடுவுல ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் சால்டரிங் இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா சென்சார்ஸையும் கனெக்ட் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் சென்சார்ஸ்க்கான ஒயரிங் மட்டும், அதாவது எங்கெங்கே கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத மட்டும் கனெக்ட் பண்ணிட்டோம். அதாவது விசிசி, கிரவுண்டு, SCL SDA இந்த மாதிரி பின்ஸ், டேட்டா பின்னு அதை மட்டும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் நான் வந்து எந்த பின்னுக்கு எதை கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத மட்டும் கனெக்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதாவது கொஞ்சம் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் பின்னு சென்டர்லலாம் வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் எந்தெந்த பின்னு எது எதுக்குன்னு எழுதிட்டு அண்ட் தென் கரெக்டாக வர மாதிரி இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுக்கணும். எந்த இடத்துல இந்த பின்னு செலக்ட் ஆகுது அப்படின்றத பார்த்து கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ அது மட்டும்தான் இன்னும் ஒர்க் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரவுண்டு வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இது வந்து கிரவுண்டு. ஸோ அந்த கிரவுண்டு வரும், எங்கே வரும்னா இந்த இடத்துல கிரவுண்டு வரும். ஸோ கரெக்டாக இந்த பின் ஃபுல்லாக கிரவுண்டு வர மாதிரி, இந்த லாஸ்ட்டு 3 பின்ஸ் ஃபுல்லாக கிரவுண்டில் இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் தென் இன்னும் விசிசிக்கு வந்து இந்த இடத்துல லைன் வரும். ஸோ இந்த இடத்துல லைன் வரும். இங்கேருந்து அந்த எல்இடி கனெக்ட் பண்ணிருக்கேன்ல, ஸோ அதுக்காக இங்கேருந்து ஒரு எல்இடிக்காக ஒரு லைன் எடுத்திருக்கேன், டேட்டா பின்னு. ஸோ எல்இடி இங்கே இருக்குது. எல்இடிக்கான ரெசிஸ்டர் இது இருக்குது. இந்த இடத்துல ஏன் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எல்இடியோட கரண்ட்டை வந்து கன்சியூம் பண்ணுற பவரை குறைக்கிறதுக்காக வந்து நான் இந்த இடத்துல ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வந்து மெயினாக 2 PCB போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் நார்மல் PCB. ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோக்ராமர் இருக்குது, அட்ரீனோ இருக்குது, ப்ரோக்ராமிங் போர்டு அட்ரீனோ இந்த இதில் இருக்குது. இன்னொரு செட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்சார்ஸ் எல்லாமே இதில் கனெக்ஷன் இருக்குது. சென்சார்ஸ், எல்இடிஸ் அண்ட் தென் சென்சார்ஸ்க்கான ஒயர்ஸ் வந்து பின்னாடி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பின் மூலயமா நமக்கு வந்து இந்த போர்டுக்கு சப்ளை போகும், அதாவது கனெக்ஷன்ஸ் போகும். இந்த அட்ரீனோ தனியாக இருக்கும், தென் சென்சார்ஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். ஸோ இதுக்கு ப்ரோக்ராம் இன்னும் பண்ணலை, இது பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் எரர்ஸ் இருக்கிறதால நான் வந்து இன்னும் மைன்யூட்டான ப்ரோக்ராமிங்க்கு போயிருக்கேன், நெக்ஸ்ட் லெவல் ப்ரோக்ராம். ஸோ இதில் ப்ரோக்ராம் வழியாக இந்த பின்ஸ் இருக்குது இல்லையா, ஹெடர் பின்ஸ் இருக்குது, இது வழியாக இந்த சென்சார்ஸ் எல்லாமே கம்யூனிகேட் ஆகி ஸோ நமக்கு வந்து டேட்டா வந்து மெமரி கார்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ இதோட இன்னும், அதாவது இந்த ப்ரோக்ராமிங்லாம் அப்டேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அப்லோட் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோவே நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணணுன்னு தான் பார்க்குறேன். எனக்கு வந்து டைம் கிடைக்கல, அதாவது இது ப்ரோக்ராமிங்க்கே நான் வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப டைம் ஆயிடுது. அதுவும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் ஒர்க் நிறைய இருக்கு. ஸோ அதனால தான் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல, சாரி ஃபார் தட். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து எப்படிலாம் டிஃப்ரெண்டாக லான்ச் பண்ணலாம், இதுக்கு முன்னாடி நான் வந்து பட்டத்தில், அதாவது கயிற்றில் கட்டி லான்ச் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி இது வந்து பலூனில் லான்ச் பண்ணுறது, அண்ட் தென் ராக்கெட்டில் லான்ச் பண்ணுறது, அதை பற்றிலாம் என்ன நானே லான்ச் பண்ணி ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் லான்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சில டிஃப்ரெண்டான ஐடியாஸ்லாம் கொஞ்சம் யோசித்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடும்போது உங்களுக்கு வந்து வீடியோ வரும். ஸோ நீங்கள் வந்து அப்டேட்டடாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இதில் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் யூஸ் பண்ண அதே சென்சார்ஸ் தான் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து ஆக்சிலரோமீட்டர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். டெம்பரேச்சர் சென்சார் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாடலில் வச்சுருக்கேன். அண்ட் தென் BMP ப்ரெஷர் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இது ஆக்சிலரோமீட்டர் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து மேக்னட்டோமீட்டர் வைக்கலான்னு ட்ரை பண்ணேன். ஸோ ஸ்பேஸ் பத்தலை, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கனெக்ஷன்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ஆகுது. ஸோ அதனால் நான் வந்து இதில் வந்து மேக்னட்டோமீட்டர் யூஸ் பண்ணல. ஒரு 5 சென்சார்ஸ் கிட்டே இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து நியர்லி நமக்கு வந்து ஒரு 10 to 12 டேட்டாஸ், டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் கிடைக்குது. அண்ட் தென் இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் மெமரி கார்டில் தான் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறமா நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பார்ட் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம சென்சார்லேருந்து வர டேட்டாஸ் எல்லாமே, அதாவது அட்ரீனோ தான் யூஸ் பண்ணியிருப்பேன், அதுலேருந்து வர டேட்டா எல்லாமே ஒயர்லெஸ்ஸாக கம்யூனிகேட் ஆகிற மாதிரி லாங் டிஸ்டன்ஸ்க்கு லோரா மாடல் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் ESP மாடல்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து லாங் டிஸ்டன்ஸ்க்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம், அதாவது ரியல் சேட்டலைட் கூட கம்யூனிகேட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு கிரவுண்ட் ஸ்டேஷன் வச்சு நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் ஒரு வீடியோஸ் யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கான ஒர்க்கும் போயிட்டுருக்கு. ஸோ நான் கூடிய சீக்கிரத்தில் எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ண பார்க்குறேன் கொஞ்சம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகும், அதாவது ஒரு சின்ன பேட்டரியில் எவ்வளோ நேரம் ஒர்க் ஆக போகுது, அண்ட் தென் இதில் என்னென்னலாம் கேல்குலேட் பண்ணேன், எவ்வளோ டேட்டா ஸ்டோர் ஆகுது மெமரி கார்டில், ஸோ அதை மாதிரி இன்னும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது. அதை வந்து தனித்தனி பார்ட்ஸாக, அதாவது தனித்தனியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அதாவது இந்த ஆக்சிலரோமீட்டர் எப்படி கனெக்ட் பண்ணேன், ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ எல்லாத்த பற்றிய வீடியோவும் அப்கமிங்கில் வரும். கீப் சப்போர்ட்டிங். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, ஸோ நான் ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஏதாவது வாட்ஸ்அப் குரூப்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.